ஸ்ட்ரைட் லைன் 85 mm, 1 and 15 mm. ஸ்ட்ரைட் லைன் 85 mm ட்ரூ லென்த், ஓகே. 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அண்ட் 10 mm அபவ் ஹெச்பி. அப்போ 10 mm அபவ் ஹெச்பிங்கிறத விபியோட இடத்துல வரையணும், 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபிங்கிறத ஹெச்பியோட இடத்துல வரையணும். அப்போ எனக்கு ஏ டேஷ் ஏயும் கிடச்சோம். வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அதர் எண்ட் இஸ் 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதர் எண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து விபியோட இதை வந்து ஹெச்பியில் நான் ட்ரா பண்ணதான் 50. அப்போ அந்த இதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வந்து போட்டுறேன். அடுத்து என்ன வரது சொல்லியிருக்காங்க, 45 mm அபவ் ஹெச்பி. இப்போ ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து மேலே 45 ஒரு லைன் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லைனும் இந்த லைனும் என்ன பண்ணியாச்சு, நான் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து நெடில் வச்சுட்டு இந்த லைன் நான் ட்ரா பண்ணமில்ல 45 இதிலிருந்து, அந்த இடத்துல ஒரு ஆர்க் அடிச்சு அதான் என்னது பி1 டேஷு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த லைனை நான் என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சா, இந்த லைன்லேருந்து இந்த ட்ரூ லென்த் எவ்வளோ 85, அந்த இடத்துல ஒரு ஆர்க் அடிச்சு அதான் எங்களுக்கு பி2. இப்போ கீழேருந்து பி2வை நான் ஏ டேஷோட லைனில் சேர்த்தா அது பி2 டேஷு. பி1 டேஷில் ஆர்க் அடிச்சு வச்சுருக்கேனா அதை வந்து நான் ஏவோட லைனில் சேர்த்தா பி1. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நீடில் வச்சுட்டு இந்த இடத்துல பென்சில் வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க் அடித்து இதையும் இதையும் என்ன பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிடுவேன். அதாவது இதை மெஷர் பண்ணி இந்த இடத்துல வச்சு இப்படி ஆர்க் அடித்து இதையும் இதையும் என்ன பண்ணிடுவேன், ஜாயின் பண்ணிடுவேன். இதையும் இதையும் ஜாயின் பண்ணாமல் எனக்கு வந்து ஃபைனலாக ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நேரம் கிடச்சோம். இப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 30 degrees, அதாவது இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மொத்த ஆங்கிள். அதுமாதிரி இது ஒரு பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொஷினில் ஆஸ்க் பண்ணியிருப்பாங்க. இது டைப் 2 வீடியோ.